ஹாய், வெல்கம் டு பரமேஸ் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நார்த் இந்தியன் ஃபேமஸ் டிஷ், பாலக் பன்னீர். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்சமான ஃபேவரட்டான டிஷ் இது. எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை ஒன்று நான் இப்போ காட்டுறேன். இந்த டிஷ்ஷு பிள்ளை பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்திக்கு பரோட்டாக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன், ஜீரகப்பொடி 1 டேபிள்ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டேபிள்ஸ்பூன், வெண்ணெய் 50 கிராம், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன், வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை தண்ணியும் தேவைப்படுது. முதல்ல அடுப்பில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கீரை முங்குற அளவுக்கு தான் நம்ம தண்ணியை ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ கீரையை நான் வந்து க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையை நம்ம தண்ணி லேசாக சுட்ட உடனே அதில் போட போகிறோம். போட்டு பார்த்திங்களா, இப்போ இந்த கீரையை நம்ம அதில் போட போகிறோம். போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 7 நிமிஷம், அவ்வளோ நேரம் தான் கொதிக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் போடுறோம். போட்டு கீரை சேர்க்காத பசங்க, பிடிக்காத பசங்களுக்கு கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் எல்லா விட்டமின் சத்தும் கலந்துருக்கு. அதனால் இதில் நல்லா முங்குற அளவுக்கு நம்ம அமுக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் கொதி வந்த உடனே, ஏன்னா ரொம்ப நேரம் விட்டோன்னா கலர் மாறிடும், நமக்கு கலர் மாறக்கூடாது. இப்போ பாருங்கள், கொதி வந்துருச்சு. ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கீரையை வந்து நான் எடுத்து அந்த பச்சை தண்ணியில் மாற்றுறேன். ஏன்னா இதே சூட்டோட வச்சிட்டோனாலும் கலர் மாறிடும், நமக்கு கலர் மாறக்கூடாது. அதனால் பச்சை தண்ணியில் எடுத்து நான் மாற்றிடுறேன். இப்போ அடுத்தது வெறும் கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், அந்த 50 கிராம் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெண்ணெயும் நான் போடுறேன். நான் எப்போ வெண்ணெய் கூட தாளிக்கும் போதும் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி தான் வெண்ணெய் கூட நான் தாளிக்கிறேன். ஏன்னா வந்து அப்போ தான் கலர் பொடி மாதிரி நம்ம போடுற அந்த தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஜீரகப்பொடி எதுவுமே கலர் தீயாது. இந்த மிக்சிங்கில் கரெக்டாக அப்படியே இருக்கும். வெறுமனை எண்ணெயை போட்டு நம்ம பண்ணோன்னா எல்லாம் கரிஞ்சிரும். அதுக்காக தான் நம்ம பட்டர் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பட்டர் வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கே ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ஸ். இப்போ நான் தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், அது கூடவே கலர் மாறாமல் இருக்கும் பாருங்கள். ஜீரகப்பொடி நான் வீட்டிலே பொடிச்சு வறுத்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதில் 1 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், இதுதான் கலரு, அப்படியே அந்த பசுமையான மஞ்சளாக இருக்கும். இது நல்லா கிண்டி கொடுக்குறோம். இந்த எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, வெண்ணெய் உருகிற போது வர நோரா தான் அது. மொத்தமாகவே நம்ம 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கோம். இது வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கடுத்தது தக்காளி, பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் போட்டு நல்லா வதக்குறோம். பச்சை மிளகாய் இந்த கீரை பச்சை கலரில் இருக்கிறதுனால அந்த காரத்தையும் சேர்த்துக்கிறோம். தனி மிளகாத்தூள் காரம் ஃப்ளேவருக்கு நல்லா இருக்குன்றதுனால தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் கலந்துருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன். உப்பு நான் எப்போதுமே வதக்கும்போது உப்பு போடுவேன், நீங்களே பார்த்துருப்பீங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் இப்போ நான் உப்பு போட்டு நல்லா வதக்குறேன். நான் இந்த உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா வதக்கிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு பண்ணணும், மறந்துடாதீங்க. நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ நான் கீரையை மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன், அது கூடவே இப்போ வதக்கின எல்லாத்தையும் நம்ம சேர்த்துறோம். சேர்த்து முடித்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம நைஸாக அரைக்க போகிறோம். லேசாக தான் தண்ணி ஊற்றணும், ஏன்னா கீரையிலையும் தண்ணி இருக்குது, தக்காளியிலையும் தண்ணியாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அதே கடாயில் நம்ம இந்த அரைச்ச விழுது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு
அரைச்ச கலவை இருக்குது பார்த்தீங்களா, அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி கொடுக்குறோம் அந்த கீரையோட பச்சை தன்மை போகிற வரைக்கும். இப்போ மிக்சி ஜாரை கழுவி மீதி தண்ணியும் நம்ம ஊற்றிட்டோம். இப்போ நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ நம்ம கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 200 கிராம் பன்னீர் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பன்னீரை கழுவி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுறோம். தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சு எப்படி நல்லா இதாகிடுச்சு பாருங்கள் கிரேவி. இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹோட்டலுக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். உணவே மருந்து, அதை நான் நம்புவோம், அதை நம் வாழ்வில் கடைபிடிப்போம் என்று கூறி நன்றி, வணக்கம்.